தமிழ பார்த்துட்டு ஒரே குஷியோட இந்த வீடியோ வந்திருந்தீங்கன்னா வந்துருந்தீங்கன்னா ஐம் வெரி சாரி இந்த வீடியோ வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்துக்கு ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்திருக்கும் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த படம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நல்லா இல்லை சோனி இவ்வளோ கேவலமாக இப்படி பண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவச்சிட்டு இருக்கானுங்க ஸோ நம்ம சைடு மட்டும் பார்ப்போம் தமிழ் கம்யூனிட்டியில் லைக் மொக்க கமெண்ட்ரியை எடுத்துக்கலாம் அவரே அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கில்பர்ட் டைம்ஸ் ப்ரோ வந்து இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறவனை போட்டு ஆலாய்ச்சிட்டு நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் எவன் சொல்கிறது நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்ப ஒரு வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பார் லைக் இப்போது இவங்க ரெண்டு பேரில் யார் சொல்கிறது உண்மைங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லை ஸோ அது ரெண்டு விதமும் இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்காது பட் இது வந்து சினிமா அப்படி சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் ஒரு ஒரு விதமான மைண்ட் செட் இருக்கும் ஸோ ஒரு திரைப்படங்கள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் இந்த படத்தை இன்னும் வரைக்கும் பார்க்கல இந்த வீடியோக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறதா சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த தமிழில் ஏதோ சண்டை மூட்டி விடுற வீடியோ நினச்சிருந்தீங்கன்னா தயாராளமாக இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஜஸ்ட் இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் ஹே படத்தை பார்த்துட்டேன் ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்னா நான் யார் பக்கம் ஐ மீன் யார் சொல்கிறது எனக்கு ஓகேவாக பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கில்பர் டைம் சொன்னது ஓகேன்னு பட்டுச்சு ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒக்க படம்லாம் கிடையாது லைக் இது ஒரு நல்லா தான் இருக்குது இந்த படம் சில சீக்வன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ் அது முக கமன்றம் சொல்லியிருப்பார் அந்த ட்ரெயின் ஷாட் வந்து டக்கு டக்குன்னு எடிட்டிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த மாநாடு படத்தில் வந்து டைம் லூப் ஆகும் பட் இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயம் திருப்பியாக அதாவது நடக்க போகிற விஷயம் அவங்களுக்கு ஒரு இலிவிஷன் மாதிரி வருமா நடந்துடும் திருப்பி பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு வந்துடுவாங்க நடந்துடும் திருப்பி அதே இடத்துக்கு வருவாங்க அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் வந்து அந்த மூணு பேர் ஒரு ஒருத்தவங்களையும் சாவடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் திருப்பி 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 காம்பாங்க எடிட்டிங்லேயும் சரி அது அந்த சீனுமே ஒரு மாதிரி சூப்பராக எடுத்திருந்தாங்க பட் அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் நல்லா அது மட்டும் நல்லா செலவு பண்ணி எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஓவராலாக வந்து இது நல்லா தாங்க இருந்துச்சு இந்த படம் பட் முகக்கமெண்ட்ரி சொல்கிறது அப்போ பொய்யான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அவர் வந்து இது ஆக்சுவலி இது வந்து ஒரு காமிக் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து ஸ்பைட்ரம் மேனை சுற்றி வர ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அதை எடுத்து இவங்க மெயின் கேரக்டர் அதுவும் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் எடுத்து ஒரு முழு படமாக பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து காமிக்ஸில் இருக்கிற ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டு அவரோட மைண்ட் செட்டில் அந்த மேடம் வெப்பு அப்படிங்கிற கேரக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இவங்க ஒன்றும் ஈக்குவல் பண்ணலை இது வந்து ஒரு மாதிரி ஓவரால் ஒரு நார்மலாக காமிச்சிட்டாங்கிறது அவருடைய புடம்பெலாம் இருந்திருக்கேன் நிறைய பேருக்கு அதுதான் அண்ட் சில பேர் வந்து ஓவரால் படமாகவே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வேணும்னா பில்பட்டேன் சொல்கிற மாதிரி படம் நல்லா தான் இருக்குது அது கேரக்டர் அந்த காமிக்லலாம் நீங்கள் படிச்சுட்டு அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் போகலாம் ஏன்னா ஏன்னா அந்த காமிக்ஸ் நான் படிக்கலை வெறும் ஓவரால் நான் வெறும் படமாக பார்க்கும்போது இந்த படம் தான் இருக்குது அண்டு ஸ்பைடர் மேனே இல்லாத ஒரு ஸ்பைடர் வர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு லைக் அது உண்மை தான் ஸ்பைடர் மேனாக எங்கேயுமே காட்டவும் இல்லை வெறும் நீங்கள் இது ஒரு தனி படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒரு ரீசண்ட்டான படம் தான் தமிழ் டப்பிங்கும் நல்லா தான் இருக்குது பட் அந்த ஒரு கனெக்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இடத்துல கூட அவங்க பண்ணலை இவங்க எதுக்கு இதை எடுத்துகிட்டு இருக்கானுங்கன்னே தெரில சோனி அவனுங்க வச்சிருக்கிற ரைட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு படமாக கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் மேபி இப்போ நான் சொல்கிறதே கூட உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்த்துருந்து இந்த படம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை சுத்தமாக பிடிக்கலையா அப்படி பிடிச்சிருந்ததுனாலும் பிடிக்கலனாலும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க மேபி எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிக்காமையும் இருக்கலாம் இல்லை எனக்கு பிடிச்சிருந்த தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்கிறதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ லைக் ரெண்டு பேர் சொல்கிறதுல நியாயம் அப்படிங்கிறது இருக்குது தான் அவர் சைடு பார்த்தா அவர் வந்து அந்த காமிக் கேரக்டர் பேஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சதுனால அந்த படம் வந்து உருப்பிடாமல் போயிடுச்சு பட் கெல் பிளட் டைம் சொல்கிற மாதிரி ஒரு நார்மல் படமாக பார்க்கும்போது இந்த படம் நல்லா தான் இருக்குது ரொம்ப கேவலமான படம்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி கிடையாது உண்மையிலே மான்ஸ்டர் அண்ட்னு ஒரு படம் ஒன்று இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் எவ்வளவோ சூப்பர் பர்